ஒரு வழியா பாத்தீங்கன்னா சுருதி கிட்ட ரவி வந்து தன்னோட காதலை வந்து சொல்லிடுறாரு. அதை கேட்ட சுருதி சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை தான், விட்டு தள்ளு, அதை பத்திலாம் கவலைப்படாத, நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம பையன் மனோஜ் 1,00,000 ரூபா அப்படியே ஆட்டையை போட்டு டிக்கெட்டை புக் பண்ணி அப்படியே வீட்டை உட்காந்துருக்காரு. ரோகிணி வந்து கேட்கும்போது, இந்த டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன், என்னோட சம்பளத்தில் மிச்சம் அப்படின்னு கொடுக்குறாரு. யார் 1,00,000 ரூபா சம்பளம் கொடுக்குறான்னு தெரியல. அதுவும் நம்ம ரோகிணியை ஏமாத்தாலும் நம்ம மனோஜ், அதையும் ரோகிணி ஏமாந்து ஒரு முத்தம் வேறு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயா வந்து பீரோ திறந்து பார்த்துட்டு, ஐயோ பணம் காணாமே பணம் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூத்தி சூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு சொல்ல போகிறாங்க, அவங்க வர போகிறாங்க. கடைசியில் பார்த்தோன்னா நம்ம மனோஜ் தான் மாட்டிக்கிட்டு பேன்னு முழிக்க போகுது. என்ன இருந்தாலும் இந்த ரோகிணி பைப்பில் பார்த்தீங்கன்னா மனோஜ் சொல்லுறதே அப்படியே நம்பி கேட்டுக்கிட்டு இருக்கு.